குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செவ்வாழை பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். பழங்காலத்தில் செவ்வாழை பழம்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அண்ட் அவங்களுக்கு நான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ நம்ம காலத்தில் நம்ம இந்த வாழைப்பழம் இதெல்லாம் பெருசாக சாப்பிட்றதே கிடையாது. ஸோ நம்மளோட பெனிஃபிட்ஸை ஹெல்த் கேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபுட் அப்படின்னு பார்த்தா, பழம் அப்படின்னு பார்த்தா செவ்வாழை பழம்னு நம்ம சொல்லலாம். இதில் இருக்கிறதுல இருக்கிற விட்டமின் கண்டென்ட் எவ்வளோ, ஃபைபர் கண்டென்ட் எவ்வளோ, அதில் இருக்கிற பொட்டாசியம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்ம உடம்புக்கு முக்கியமான விட்டமின் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கப்புறமேட்டுக்கு செவ்வாழை பழத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இப்போது ரொம்ப காஸ்ட்லி தான் சொல்லப்போனால், ஒரு பழம் 10 ரூபாங்கிற அளவுக்கு தான் விற்கிறாங்க செவ்வாழை பழம்லாம். பிகாஸ் நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோங்கிறத. ஸோ அவசியம் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2x or 3x எடுத்துக்க பாருங்கள், உங்களோட உடம்பை நல்லா இது பாதுகாக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னா நார் சத்து. நார் சத்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால், இதனால் நம்மளோட வெயிட் ஜாஸ்தி ஆகவே ஆகாது. நம்மளோட உடம்பை நம்ம ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, டெய்லி ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு தேவையான நார் சத்துக்கள் அதில் இருக்கிறனால உங்களோட வெயிட் அது ஜாஸ்தி ஆக்கவே ஆகாது. இதில் 4 grams ஆஃப் ஃபைபர், ஒரு வாழைப்பழம்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே 4 grams ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் டயட் இது. இதில் ஹார்ட் டிசீஸ் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், எந்த ஒரு ஹார்ட் டிசீஸும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரியே கேன்சர், இந்த மாதிரி புதுசு புதுசாக வர எந்த நோயும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தா, நம்மளோட நாட்டு வாழைப்பழங்கள் அதே மாதிரியே இது இந்த செவ்வாழை இந்த மாதிரி இருக்கிற நம்மளோட தமிழ் பழங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்மளுக்கு எந்த வகையான புதுவித நோய்களும் நம்மளே அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் ஜாஸ்தி, சொல்லப்போனால் எப்போ யாருக்கு என்ன வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பொட்டாசியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பொட்டாசியம் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வரும். இதில் ஜாஸ்தியாக பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அதை கொடுத்துட்டே வாங்க, ஏன்னா கால்சியம் கண்டென்ட் இதில் ரொம்ப ஜாஸ்தி. கால்சியம் கண்டென்ட் வளர்ற பிள்ளைங்களுக்கு எலும்பு சத்துக்கு ரொம்ப தேவை. ஸோ குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரியே வளர்ந்த பெரியவங்களுக்கும் வயசானதுக்கு அப்புறமேட்டுக்கு எலும்பு முறிவுகள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்குது, எலும்பு தேய்மானம். ஸோ நம்ம இந்த மாதிரி பழங்கள்லாம் அவங்களுக்கும் டெய்லி கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களோட கால்சியம் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரியே விட்டமின் சி இதில் ரொம்ப ஜாஸ்தி. விட்டமின் சி வந்து ரொம்ப நம்மளுக்கு ஜாஸ்தியாக இதில் இருக்கும். அப்புறமேல நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ், யாருக்கு யார் ரொம்ப அனிமிக்காக இருக்காங்களோ அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் யாருக்கு கம்மியாக இருக்கோ, அவங்கெல்லாம் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாங்க, செவ்வாழை பழம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரெட் பிளட் செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ரொம்ப ஜாஸ்தியாக அவங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டெய்லி இவங்கெல்லாம் செவ்வாழை பழம் சாப்பிட்றது நல்லது. விட்டமின் B6 டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு தான் அனிமிக் வரும். ஸோ இதில் விட்டமின் B6 டெஃபிஷியன்சிக்கான விட்டமினும் ஜாஸ்தியாக இருக்குது. இதை ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்க, ஐ நீட் இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது நீங்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இன்ஸ்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின் க்ளோயிங் ஸ்கின், இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து தேவையில்லாமல் பியூட்டி பார்லர் அது இதுன்னு போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் ரெட் பனானா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க க்ளோ ரொம்ப ஜாஸ்தியாகவே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆன்டி ஏஜிங், ரொம்ப சீக்கிரமாக தோல் தளர்றது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி செவ்வாழை பழத்தை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா
ரிங்கிள்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ இதுக்கு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். ரெட் பனானாவை நல்லா, தட் இஸ் செவ்வாழை பழத்தை நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க அண்ட் ஒன் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 20 minutes நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் லிக்யூங் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது டெய்லிக்கெலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். பட் இன்டேக் டெய்லி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும், ஸ்கின் டைட்டன்ட் ஆகும், ரிங்கிள்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வராது. அதே மாதிரியே ஹேர் பெனிஃபிட்ஸும் இதில் ஜாஸ்தியாக உண்டு. இப்போது நீங்கள் உங்களோட முடி உதிர்றது ப்ளஸ் டேண்ட்ரஃப் இருக்குது, என் முடி ஸ்மூத்திங்காக இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெட் பனானாவை வந்து உங்கள் தலைக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், டேண்ட்ரஃப் எஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு ரெட் பனானா எடுத்துக்கோங்க, அதில் 1 tablespoon ஆஃப் ஆலிவ் ஆயிலோ உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் கோகோனட் ஆயில் இல்ல ஆல்மண்ட் ஆயில் இதுல ஏதாவது ஒன்னு 1 tablespoon அதுல ஊத்திட்டு அத நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க, நல்லா நைஸா மேஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை இட் இன் யுவர் ஸ்கால்ப், நல்லா மண்டல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஹாஃப் அன் அவர் கழிச்சு லிக்யூம் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஹேர் நல்ல ப்ராப்பரா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களோட ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். ஹோப் திஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் டெய்லி ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்க பாருங்க. தேங்க்யூ. ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ.